இந்த சினிமாக்காரனுங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாக்கா அது என்னத்துக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள்லாம் அப்படி பதறி அடிச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. காலாவண்டிதான ஹீரோ இல்லை, இன்றைக்கும் அவருக்கு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவாக இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா இது பெரிய கவனிக்க வேண்டிய ஒன்று தானே. மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கலாம், அன்றைக்கி ஜெயலலிதா மிரட்டோடு ஓடி போயிட்டார். இன்றைக்கி வர்றாருன்னா பிஜேபியாக இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? பிஜேபி மிரட்டி இருந்த கட்சி ஆரம்பிக்கணும். சரி, என்ன சார் மூணாவது ஒருத்தன் கட்சி தொடங்கக்கூடாதா? திமுக அதிமுக எதிராக யார் வந்தாலும் உடனே பாஜகவுடைய பின்னணியில் தான் வராங்க, பாஜகவுடைய பிடிஎம்மாக இருக்கிறாங்க. பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் ரெண்டு பேர்த்து படத்தையும் திராவிட இயக்கத்தில் ஏதாவது நமக்கு சான்ஸ் இருக்குதுன்னா அந்த திராவிட இயக்கத்து படத்துக்காக பெரியார் படத்தையும் வச்சிருக்காரு. அதில் தான் படத்தையும் நடுப்பு தடு வச்சுக்கிட்டேன். விஜய் வருவார் சினிமாவுக்கு என்ற நம்பிக்கையில் தான் நான் பிறந்ததே, அதற்காக தான் நான் சினிமா பார்க்க ஆரம்பித்ததே விஜய் ஹீரோவாக வருவார் என்ற எண்ணத்தினால் தான் நான் சினிமாவே பார்க்க ஆரம்பித்தேன். காசு கொடுக்க சார் இன்னும் கூட பேசுகிறேன். பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்காகத்தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், எந்த காரணமும் கிடையாது. ஏன் சார் திமுக ஆதரவு பேசுங்க, எல்லாருமே இப்படியே பேசுங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நாளைக்கு நடக்க இருக்குது. தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்களாகவே தொடர்ந்து பேசும் பொருளாக அது யூடியூபாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஒரு நடிகர்கள் அரசியல் அப்படின்னாலே வழக்கமாக ஒரு பரபரப்பு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை இது கூடுதலான ஹைப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதா? இதே உங்களுக்கு இருக்கிற பலவீனம், இந்த சினிமாக்காரனுங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாக்கா அது என்னத்துக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள்லாம் அப்படி பதறி அடிச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. விஜய் என்ன சினிமாவில் நடித்ததை தவிர அவருடைய சாதனைகள் என்ன? பிள்ளைகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது செலவு பண்ணார், அது ரைட்டு. அதனால் அனிதா வீட்டுக்கு போயிருக்கிறாரு. காலையில் இன்னைக்கு காலையில் வந்து சாய்பாபா படத்தை எடுத்துகிட்டு ஒரு அம்மா வந்துச்சு, 20 ரூபா கொடுத்தேன். செய்தியாக ஏன் போடல? காந்தராஜ் 20 ரூபா கொடுத்தார், ஏன் போடல? இதே விஜய் கொடுத்துருந்தாங்க ஹெட்லைன்ஸ். ஏன் அப்படி அலையிறீங்க ஒரு சினிமாக்காரர் பின்னாடி? ஒரு சினிமாக்காரர் தும்முனா ஒரு செய்தி, அவன் உக்காந்தா ஒரு செய்தி, என்னங்க அப்படி? என்ன தமிழ்நாட்டினுடைய பேரையே வந்து இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி நீங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க. நடிகர்கள் சினிமாக்காரன் பின்னாடி போகிற கூட்டம் அதை நம்பிக்கிட்டு தான் பாஜக வந்து காலாவதியான நடிகைகளை எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நடத்துகிற அளவுக்கு அவங்க பரிதாபமாக போனாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, ஓ அது ஒரு காலம் போட்டிருக்குது. ஒரே ஒரு எம்ஜிஆரை தவிர, ஒரு ஜெயலலிதாவை தவிர, ஜெயலலிதாவை கூட நீங்கள் சினிமாக்காரியாக நீங்கள் எடுக்க முடியாது. அவங்க அரசியலுக்கு வந்தபோது அவங்க சினிமாக்காரியாக இல்லை, சினிமாவிலே இருந்துக்கிட்டு அரசியலுக்கு வந்தாருன்னு எடுத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரை தவிர தமிழ்நாட்டு அரசியலில் யார் வந்தார்? விஜயகாந்த். ஆ, விஜயகாந்த் ரெண்டு பேர். விஜயகாந்த் என்னத்த பெருசாக சாதிச்சார்? ஒரு சிச்சுவேஷனில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். டி ராஜேந்திரன் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்தார், பாக்யராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார், மறவாமையாக போயிட்டார். இல்லை, மற்றவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அவங்களா, கலைஞர் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ரெண்டு பேர் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தாங்க, ஒரு கட்ட முறையும் விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, புரிஞ்சிக்க முடியுது. இப்போது கலைஞர் என்ற ஒரு ஆளுமையும் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் என்ற ஒரு ஆளுமையும் இல்லை. இந்த நிலையில் இப்போ விஜய் வராரு அப்படின்னா, அதாவது நீங்கள் இப்போ சொன்ன காலாவண்டிதான ஹீரோ இல்லை, இன்றைக்கும் அவருக்கு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவாக இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வராருன்னா இது பெரிய கவனிக்க வேண்டிய ஒன்று தானே? அப்போ இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, என்ன காரணத்துக்காக வந்திருப்பார்னு உங்களால் யூகிக்க முடியலையா? சினிமாவில் செல்வாக்கு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கணக்கு பிரகாரம் ஒரு ஷோவுக்கு வந்து 150 கோடி ரூபா வசூல் உங்கள் கணக்கு. எனக்கு தெரிஞ்ச பூலோகத்தில் அந்த மாதிரி ஒரு வருமானம் உள்ள தொழில் எதுவும் இருக்கிறதே 450 கோடி ரூபா வசூலாக விட்டு ஆட்ட வேண்டி தானே, நம்பர் தானே, என்ன வேணாலும் பண்ணலாம். 4500 கோடி சொன்னால் கூட கேட்கறதுக்காக யார் இருக்கா? அதனால் முட்டை ஆட்டு வைங்க. இப்போ கொஞ்சம் அதை அடங்கியிருக்குது, அந்த விஷயங்கள் கொஞ்சம் அடங்கியிருக்குது. படம் வந்த உடனே 1500 கோடி ரூபா வசூலுங்கிற கதை எல்லாம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, விடுறாங்க கதை. தியேட்டர்களே இல்லை, எந்த தியேட்டரில் படத்தை போட்டீங்க, எப்படி வசூலாச்சுங்கிற கேள்வியெல்லாம் இப்போ வந்து சாதாரண ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இது மாதிரியான செய்திகளில் வந்து ஊடகங்களுடைய நம்பகத்தன்மை போயிட்டு இருக்குது, அதை ஞாபகம் வச்சு. இதில் அந்த நடிகனுக்கு புகழ் நீங்கள் சேர்க்குறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுற விஷயத்தில், இன்றைக்கி யூடியூப்பை பார்த்தாவோ ஒரு சேட்டலைட் டிவியை பார்த்தாலும் அவன் உடுவாடா கதைங்கிற மாதிரி நம்பகத்தன்மையை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு மார்க்கெட்டில் பீக்காக இருக்கிற ஒருத்தவர், அதுலேருந்து வந்து அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறது உண்மை தானே? அது உண்மை, அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த கேள்வி என்ன கேட்டிங்களே, இந்த கேள்வி உங்களாலேயே கேட்டுக்கிட்டு பதில் சொல்ல முடியாதா? இதே விஜய்
அவருடைய தந்தையார் ஒரு அரசியல் கட்சி வச்சிருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதையே மூடினார், அதையே தடுத்து நிறுத்தினார். அதுக்கு என்ன காரணமோ, அன்னைக்கு அரசியல் விட்டு போன விஜய் திருப்பி இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாருன்னா என்ன காரணமா இருக்கு அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். விஜய் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்து, இது என்ன சார் புது கதையா இருக்கு? இப்பதானே சார் அரசியல், அப்பா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அமைச்சாருங்க. அன்னைக்கு வெளியே அமைச்சா, அப்பாவையே வெளியே அமைச்சா விஜய், இன்னைக்கு அரசியலுக்கு ஏன் வர்றாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் வர்றாரு? அதுதான் நம்ம பாக்குறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ் மக்களால் அவர் இவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கிறாரு, தமிழ் மக்களால் இவ்வளவு தூரம் உயரத்துக்கு வந்திருக்கிறாரு, தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதுக்காக ஒரு அரசியலுக்கு வராரு. அதுக்காக தான் அவங்க அப்பா வந்தாரு. அவங்க அப்பா ஒண்ணு சினிமாவில இல்லாம இல்ல, அவங்க அப்பா அன்னைக்கு வந்து பிரபலமான டைரக்டர், அவரை வரக்கூடாது நீ எவ்வளவு அமைச்சாரு, இதை அப்பா செஞ்சிருக்கலாம். அது அப்ப செய்யல, இப்ப வந்துட்டாருல, அப்ப எப்படி மனமா இருச்சு? அந்த மனமா இருந்ததுக்கு என்ன காரணம் தான் நான் சொல்ல வர்றோம். அன்னைக்கு ஏன் வெளியே போனாருங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னாருனாக்கா, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார், கூப்பிட்டு அமைச்சாங்க, காலையில் 11 மணிக்கெலாம் வர சொன்னாங்க, வந்துட்டார். 4 மணி வரையில் அவர் பார்க்கல, பார்க்காம திருப்பி அமைச்சாங்க. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, நம்ம அரசியலுக்கு வரது அந்த அம்மா விரும்பலை. உடனே அவங்க அப்பா பார்த்தாருங்க, அரசியலுக்கு அரசியல் வச்சார், உனக்கு சம்மந்தமே இருக்கா, ஜாக்கிரதைன்னு சொல்லி மிரட்டினார். அவங்க அப்பா கட்சிக்கு அழைச்சிட்டு போயிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு சேவை செய்கிறது வந்து அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கலாம், அன்றைக்கி ஜெயலலிதா மிரட்டோடு ஓடி போயிட்டார். இன்றைக்கி வர்றாருன்னா பிஜேபியாக இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? பிஜேபி மிரட்டி இருந்தது நீ கட்சி ஆரம்பிக்கணும் சார. விஜயை பற்றி சர்ச்சை ஆரம்பிச்சதே பிஜேபி தான் சார், ஜோசப் விஜய்னு. ஆமாம், இப்போ பிஜேபி எப்படி விஜய் எப்படி பயன்படுத்தும் அதைத்தான் சொல்ல வர்றேன். பாஜகவுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரே ஒரு உண்மை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. தென்னாட்டை பொறுத்தவரையிலும் பாஜகங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். நீங்கள் பாஜகன்னு சொன்னாவே உங்களை எழுத்துருவாங்க, மக்களை கண்ணை மூடிட்டு எழுத்துருவாங்க. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அந்த வாக்குகள் எதிர்ப்பாக இருக்கிற அந்த உணர்வுகள் பூராவுமே திமுக ஆதரவாக மாறும். அதைத்தான் அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி வரல நடக்கிற ஸ்டாலின் முதல்வராக வந்ததுக்கு பிறகு, தலைமை ஏற்ற பிறகு, அடுக்கடுக்கான வெற்றிகள் திமுகவுக்கு போயிட்டுருக்கிறதுக்கு காரணமே அவர் தன்னை வந்து பாஜகவுடைய பெரிய எதிர்ப்பாளராக தன்னை காட்டிக்கிறது தான். அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? அது ஒரு முக்கியமான காரணம். திமுகவில் குறைகளே இல்லையா? திமுக ஆட்சியில் குறைகளே இல்லையா? அவங்கள தோக்கடிக்கவே முடியாதா? அந்த அளவுக்கு 40-க்கு 40 வர்ற அளவுக்கு ஏங்க போகுது? விட்டால் இவங்க வந்துடுவாங்க, இதுக்கு இவங்க பரவாயில்ல. இல்லை அதான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த புள்ளிக்கு என்ன வர, அதிமுகவுடைய பலகீனத்தை பயன்படுத்துவதற்காக தான் விஜய் வராருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதிமுகன்றது ஒரு கட்சி இருக்கிறதா நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பேரை கேட்டு. அதிமுகவில் எந்த அதிமுக சொல்றீங்க? அதில் 4 இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. சரி, அது கடைசியா என்னாச்சு அதனுடைய தேர்தல் முடிவுகள்? அந்த இடத்த போய் விஜய் ஃபேஸ் போயிட்டாருங்க, புறக்கணிக்கிறேன்னு சொல்லி கதையை சொல்லிவிட்டு கட்சி எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாது. டெபாசிட் போறவர்களும் வந்தது, அது அடுத்த எலெக்ஷன்ல நிக்காமே போயிட்டாரு. அப்புறம் எங்க இருக்குது கட்சி? எங்க இருக்குது எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சி? எங்க இருக்குது? தேர்தலில் கூட நிக்கல, அதுக்கு முந்தின தேர்தலில் டெபாசிட் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கிறத நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தது ஒரு காலத்தில், அந்த இடைவெளியை அவர் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜெயலலிதா மிரட்டோன்னு ஓடுன விஜய் இன்னைக்கு திரும்பி வர்றாருன்னா பாஜக ஒரு மிரட்டு மிரட்டி இருக்குது. ஏன் மிரட்டுச்சு? ரஜினிகாந்த இழுத்து போட பார்த்தாங்க, ரஜினிகாந்துக்கு புலி கொடுக்கல. இல்லைங்க, இப்போது நீங்கள் அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா, மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் படம் இருக்குது, அம்பேத்கருடைய படம் இருக்குது, காமராஜருடைய படம் இருக்குது. பாஜகவுடைய தூண்டுதல் தான் வர்றாருனா பெரியார் படம் அங்கே வச்சுருக்க முடியாதே. பாஜகவை எதிர்ப்பாக வர்ற மாதிரி தாங்க காட்டுறாரு அவர். சரி, என்ன சார் மூணாவது ஒருத்தங்க கட்சி தொடங்கக்கூடாதா? திமுக அதிமுக எதிர யார் வந்தாலும் உடனே பாஜகவுடைய பின்னணியில் தான் வராங்க, பாஜகவுடைய பிடிஎம்மாக இருக்கிறாங்க, இப்படி தான் பார்க்கணுமா? புதுசாக ஒரு கட்சி வந்தாலே வேறு யாரை பார்க்க சொல்கிறீங்க? புதுசாக ஒருத்தன் கட்சியே வந்து யாரை அவங்க வாழ விட்டுருக்காங்க? பாஜக யாரை வாழ விட்டுருக்காங்க சொல்லுங்க. நான் வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி நான் சொன்னபோது, அது ஓட்டிய வாக்கு எந்திரத்தை பற்றி சொன்னபோது இதே மாதிரி தான் கேட்டீங்க. என்ன சார் உங்களுக்கு புத்தியே இல்லை? இதைத்தான் திருப்பி திருப்பி வச்சுக்கலாம், நீங்களே தான் கேட்டீங்க. இப்போ என்ன சொன்னாங்க? வாக்கு எந்திரத்தில் ஃப்ராடு மாத்திரம் இல்லை, புதுசாக அவங்க இன்னொரு ஊத்தியும் கடைப்பிடிச்சிருக்காங்க ஹரியானா தேர்தலில். பாஜக முன்னணிக்கு வந்துருச்சுன்னாக்கா அந்த இடத்துலயே வாக்கு ஓட்டு ஏற்றதை நிறுத்திவிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை. இப்போ விஜய் வந்து பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு வராரு. விஜய் அவருடைய கொள்கைங்கிறது ஒரு திராவிட கொள்கை, இந்த இடத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கொள்கை திருவிழாவில் பெரியாரை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குன்னு பார்க்கலாமா? பெரியாரை வச்சதுனால தான் இந்த கேள்வி. 10-2 பேர் யாரு? சமூக நீதி தலைவர் தான் அம்பேத்கர். காமராஜர் ஒரு தமிழ்நாட்டிலே பல கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு முன்னணியான தலைவராக இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர் சார். பொது தலைவர்கள் சார். இருக்கட்டும் சார், நீங்க அரசியல் பார்வை வந்தாக்க அதுதான் பார்வை. அவர் ஒரு புது தலைவர் சார்.
அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜீவானந்த படத்தை வைக்கலாமே, கட்டிக்கிறதுக்கு ரெண்டாவது வேட்டி கூட இல்லாம மக்களுக்காக தொட்டுச்சு. அம்பேத்கர் புது தலைவர் தானே? அம்பேத்கர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர். ஆமா சார், புது தலைவர் தானே சார். தவிர மத்த ரெண்டு பேரும் யாரு? அவர் சாதியா பார்த்து இருந்தா வச்சிருக்க முடியாது, புது தலைவரா தானே பாக்குறாரு. எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்களே பாருங்க, நீங்களே பெரியார சொல்லும் போது புது புது தலைவருங்கிறீங்க, அம்பேத்கர் சொல்லும் போது சாதி தலைவருங்கிறீங்க, நேதாஜி படத்தை வைக்கலையே, ஓமந்தூரார் படத்தை வைக்க, அவங்க இப்போதைக்கு அவங்க கொள்கைக்கு எது ஏதுவானதோ அதை வைக்கிறாங்க சார். ஓமந்தூரார் படத்தை வைக்கலையே, அவங்க கொள்கைக்கு இப்ப என்ன ஏதுவோ அதை வைக்கிறாங்க. இந்த கேள்வி நம்ம எழுப்புறது சரியா இருக்குமா? பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் ரெண்டு பேர்த்து படத்தையும், திராவிட இயக்கத்தில் ஏதாவது நமக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அந்த திராவிட இயக்கத்தை படத்துக்காக பெரியார் படத்தையும் வச்சிருக்காரு. அதில் தான் படத்தையும் நடுவு தடுவி வச்சுக்கிட்டார். 234 தொகுதிகள். அஞ்சலையம்மாளுடைய வரலாறு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னே தெரியாது. அவங்களுடைய படங்களை வைக்கிறாங்க, பதாகைகளை வைக்கிறாங்க, வச்சிருக்காங்க சார். எங்க காணுமே? அந்த மூணு படம் தானே இருக்கு. இப்போ மறுபடியும் நேத்தி வச்சது சொன்னீங்களா? போய் வச்சிட்டாங்க சார். அஞ்சலியம்மாள் இது வச்சிருக்காங்க, வேலுநாச்சியார் இது வச்சிருக்காங்க, அவங்க எல்லா குறியீடுகளையும் வைக்கிறாங்க தானே. சரி, நீங்க சொன்னா சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருது. என் அளவு எனக்கு வயசை பிடிச்சி கண்டு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. நீங்க எப்படி ஒரு சாதி, ஒரு பெரும்பான்மை சாதி ஓட்டு கணக்குல வைக்கிறாங்கிற மாதிரி எப்படி சொல்றீங்க நீங்க? இல்லன்னு சொல்லுங்க. இல்ல, அப்படி பார்த்து இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல கோபம் வருது. அது சொன்ன உடனே குத்திக்குது எங்கயோ, உள்ள கூட குத்துது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. திமுக ஆதரவு பேசுறவங்களே விஜய் ஆதரவு இல்லைங்க. அவர் பேசுறதே வந்து பாஜக எதிர்ப்பு தான் அவர் பேச போறாரு. பாஜக வந்து தனக்கு எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகுதுங்கிறத தடுக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து யார் யாரையோ முயற்சி பண்ணாங்க. ரஜினிகாந்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. ரஜினிகாந்துக்கு சொந்த செல்வாக்கே இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ரஜினிகாந்த் சாமர்த்தியமான ஆசாமி, அவரை போல புத்திசாலியான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகரை நான் பார்த்ததே கிடையாது. கிளீனா உடம்பு சரியில்லைன்னு படுத்தாரு, ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணாரு. இதுக்கப்புறம் வந்தாங்க, நான் கொரோனாவில் படுத்துருக்கும் போது கூட என்னை வந்து அரசியலுக்கு வர சொல்றியா அப்படின்னு கேட்டாரு. நெகட்டிவாக போயிட போதுன்னு பயந்துட்டா விட்டாங்க. இன்றைக்கி வர அவர்கிட்ட போகிறதே இல்லையா, யார் போகிறது இல்லையா, வம்புக்கே போகிறது இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியமாக வெளியே போயிட்டார். இவர் ஒரு மெரட் மிரட்டினாங்க. லியோ படம் நீங்கள் சொன்ன மாதிரி அது போடலையே. முதல் நாள் போட்டாங்க 1500 கோடி 2000 கோடி ஒரே ஷோவில் வந்துருச்சுன்னு போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த ப்ரொடியூசர் சொன்னார் படம் தோல்வி படம் தான். அதுக்கு அடுத்த வாரமே வந்து ஓடிடியில் வருது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, 100 கோடி ரூபாய்க்கு மேலே மாநாடுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த பணத்தில் காசு போட்டு மாநாடு நடத்துகிறாரு மக்களுக்கு. மழை பெஞ்ச போது எங்கே இங்கே போனார்? சமீபத்தில் சென்னையில் மழை பெஞ்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்க விஜய் ரசிகராக இருக்கா, அதனால் கேட்குறேன். அப்போ எங்கே ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா எங்கே போயிருந்தீங்களா? அந்த சமயத்தில் விஜய் எங்க இருந்தாரு? இந்த வாட்டி நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, தண்ணி நிக்கல, நீங்க தான் சொல்றீங்க. பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒருத்தருக்குமே பாதிப்பு இல்லையாப்போ. அப்ப திமுக கரெக்டா போயிருக்குது இல்ல? அப்புறம் திமுக மாநாடு போடுறது அதிகமா பெய்யல சார். மழை சமயத்துல மழை பெய்யலன்னு சொல்லிருக்கலாம், அட்லீஸ்ட் அதையாவது சொல்லிருக்கலாம். எங்க போனீங்க? என்ன சார் எல்லாத்துக்கும் விஜய் ஏன் சொல்லல, விஜய் ஏன் வரல, விஜய் ஏன் வரல, விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வரணும் தானே? நீங்க தானே சார். விஜய்னாலதான் மழை பெய்ஞ்சது, விஜய்னாலதான் வெள்ளம் ஒடிச்சது, விஜய்னாலதான் ரோடு போட்டாங்க, விஜய்னாலதான் பண்ணி கொடுறது, விஜய்னாலதான் படிச்சாங்க, விஜய்னாலதான் காமராஜர் தலைவரான, விஜய்னாலதான் அம்பேத்கர் தலைவரானாலும் விஜய் விஜய் நீங்க நான் இல்ல இல்லன்னு வர. விஜய்க்காக 1.5 கிலோமீட்டர் சாலை போட்டு கொடுத்துருக்கு சார். ஆமா, பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? யார் போட்டு கொடுத்தது? போட்டு கொடுத்துருக்காங்க சார், விஜய் வரத்துக்காக. அந்த அளவுக்கு அவர்கிட்ட செல்வாக்கு இருக்கு. அந்த சாலையை போட்டதுக்கு நன்றி. மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு நினைச்சிக்கிட்டு இருந்து ஒரு சாலை போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி, விஜய் அரசியல்னால உதயநிதிக்கு தான் பெரிய பாதிப்புங்கிறாங்களே. ஆமா சார், அவர் பாவம் ஒண்ணுமே இல்லாம பாவம் அடிமட்ட தொண்டனா தெருவோடு சுத்திட்டு இருக்காரு. விஜய் வந்து முதல் மந்திரியா எதெல்லாம் பதவியில உட்காந்துட்டு இருக்காரு. வந்துகிட்டீங்க சார். உதயநிதி வந்து அறிமுகம் ஆகி கட்சியில் உறுப்பினர் ஆகி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏவை ஜெயிச்சு இன்னைக்கு மந்திரியும் ஆயிட்டார். அரசியலில் வந்து கடைசி பதவி வந்து மந்திரி ஆனாக்கா அரசியலில் முதிர்ச்சி அடைஞ்சாச்சு, அடைய வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஆய்க்கு கூட ஆரம்பிக்கலை, அரிச்சோடி கூட முடிக்கலை, எல்கேஜி கூட இன்னும் பாஸ் பண்ணலை. அவ்வளோ வேணாம் சார். ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாரு, ஞாபகம் இருக்கா? கொடி அறிமுகப்படுத்திருக்காரா இல்லையா? இல்லை, அது ஒரு கோச்சுக்க போறீங்க. ஏன் இல்லாதான் பேசுறீங்க அப்படின்னு போறீங்க. கொடி அறிமுகப்படுத்தினா சார், அந்த கொடி எங்கேயாவது பறக்குதா? அவர் கார்ல கூட இருக்கான் சந்தேகமா இருக்கு. ஒரு தொண்டனை காணும், ஒருத்தனை காணும், இது பண்றாரு, கூட்டம் சேர்த்த போறாரு.
ஒரு பந்தல் நடுறதுக்கே அவ்வளவு பேர் வந்தாங்க சார். பந்தல் கால் நடுறதுக்கே எப்படி சார் எல்லாம் பாருங்க சார், 400,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். என்ன ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. என்ன நாங்க அந்த நாங்கள் தமிழ்நாட்டில் தான் சார் இருக்கிறோம், இது எங்கே நடந்தது இந்த பந்தம் போடுறதெல்லாம்? விக்ரவாண்டியில் தான், விக்ரவாண்டியில் தான் நடந்தது. அது ஏன் சார் ஒருத்தருமே காட்டாமல் விட்டாங்க சார்? நீங்கள் பார்க்கல சார். அது அது என்ன சார், எனக்கு கண் இன்னும் தெரியுது சார், நீங்கள் உட்காந்துருக்க தெரியுது. நீங்கள் வெள்ள ஷர்ட் போட்டு நாளைக்கு பாருங்க சார், நாளைக்கு பாருங்க, 500,000 பேர் கூட போகிறதா சொல்லி இருக்கட்டும். யார் சார் வேணாங்கிற காசு கொடுக்காம கூட்டுறாங்க சார். காசு கொடுத்தீங்கன்னா 500,000 காசு கொடுக்காம கூட்டுறாங்க சார். கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அது அப்படி தான் சொல்லணும், வேற என்ன இருக்குது சார்? தலைவனுக்கா உயிரே கொடுப்போம், ஓட்டு போட மாட்டேனான்னு கேட்குறான் சார். ரைட்டு, அப்படிதான் அவ்வளோ உயிர் கொடுக்குற தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ என்கிட்ட காசு கொடுங்க, ஒரு 1,000 ரூபா கொடுங்க, இதை விட இன்னும் ஜாஸ்தி அழகாக பேசுவேன். விஜய் பிறப்பதற்காகவே நான் அவதாரம் எடுத்தேன். விஜய் வருவார் சினிமாவுக்கு என்ற நம்பிக்கையில் தான் நான் பிறந்ததே. அதற்காகத்தான் நான் சினிமா பார்க்க ஆரம்பித்ததே. விஜய் நாளை ஹீரோவாக வருவார் என்ற எண்ணத்தினால் தான் நான் சினிமாவை பார்க்க ஆரம்பித்தேன். காசு கொடுக்க சார் இன்னும் கூட பேசுகிறேன். அஜித் விஜய் எப்போவுமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஜித் ரசிகரே இந்த வாட்டி மாநாட்டுக்கு வரணும். நான் எனக்கு அஜித்துடைய ரசிகன், தாவேக்கா தொண்டன்னு பலகை பதாகை வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட காசு கொடுங்க சார், நான் திமுக தொண்டன் நிஜகிட்ட காசு காசுக்கு நீங்க அமௌண்ட் கொடுங்க சார். என்ன எழுதுற ஸ்டாலின் மூலிகை எழுதிட்டு போறாங்க. 200 கோடி ரூபாய் மார்க்கெட் விட்டுட்டு வராங்க சார். கொடுங்க எனக்கு அமௌண்ட் கொடுங்க. 200 கோடி ரூபாய் மார்க்கெட் விட்டு வராங்க. மறுபடியும் காசு காசுனே சொல்றீங்க. அமௌண்ட் கொடுங்க, வாழ்க்கைன்னு போடுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல. அந்த கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னா இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிட போறான் சார். நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க அந்த காலத்துல பாத்துருக்கோம் சார். திமுக அதிமுக விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்குது, நாம் தமிழர் வாழ்த்து தெரிவிக்குது, மத்த எல்லா கட்சிகளும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, இல்ல அமைதியாவது இருக்காங்க. திமுக ஆதரவா பேசுறவங்க மட்டும் விஜய்க்கு எதிராக இந்த மாதிரி திமுக நாங்க ஒண்ணு எதிர்த்த நான் திமுக இல்ல சார். நான் அதே முதல்ல சொல்லி திமுக ஆதரவா பேசுறீங்க, பேசுற ஆளுதான் அவ்வளவுதான். நான் விஜயை பொறுத்தவரையிலும் நான் என்ன பொறுத்தவரையிலும் அவரை வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்பா கஷ்டமாக இருக்குது, பாவி இவ்வளோ நல்லா வந்துக்கிட்டு இருந்தே இப்படி அநியாயமாக மாட்டிக்கிட்டே முழிக்கிறியே பாவமாக இருக்குதுன்ற அந்த அனுதாபத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்றி விடுங்க, விடாதீங்க. இப்படி ஏற்றி விட்டா தான் அவர் உழுவுறது பிரமாதமாக இருக்கும். நல்லா ஏற்றி விடுங்க, ஜோராக ஏற்றி விடுங்க. சரி, கொள்கை முடிஞ்ச கைங்கறித்த பண்ணுங்க. கொள்கை என்ன சொல்ல போகிறாரு? அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாமே ரகசியம் தானே சார் அவரை பொறுத்தவரை. என்ன விளக்கம் கேட்டார் மாநாட்டில் சொல்லுவேன். தாவேக்கான்னு சொன்னீங்களா, அது என்ன பண்ணுவேன், அது மாநாட்டில் சொல்லுவேன். எத்தனை லட்சம் பேர் மாநாட்டில் சொல்லுவேன். யாரெல்லாம் உறுப்பினர்கள் மாநாட்டில் சொல்லுவேன். மாநாட்டில் என்னதான் சொல்ல போறாரு? 65 லட்சம் பேர் உறுப்பினர். ஆமா தெரியுமா, என் கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமில்ல? 6,56,50,00,000 பேர் தமிழ்நாட்டுடைய மக்களே. தமிழ்நாடு, ஆந்திரா, இது ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அண்டார்டிகா, சந்திர மண்டலம், சூரிய மண்டலம். எப்ப கட்சி தொடங்குறீங்க? கட்சி தொடங்கியாச்சு சார், எலெக்ஷன் நிக்க போறேன். இன்னும் நான் வெளியே சொல்லல, மாநாடு நடத்த போறேன். ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, தற்கூரி வெற்றி கழகம்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை விஜய் கூட? ஏன் சார் அவரை பத்தி எந்த சொன்னாலும் உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ கோபம் வருது? இதுக்கெல்லாம் அவர் தான் சார் பதில் சொல்லணும். ரஜினி ரசிகர்கள் அவர் ஒன்றும் ஒரு சிறந்த நடிகர் இல்லை, ஒரு சாதாரண நடிகர் தான். யார் சொல்றீங்க? விஜய் போட்டு பழக போறீங்க கமெண்ட்ல. சரி, நீங்க அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. விமர்சனத்தை சந்திக்கலைன்னாக்க இதுக்கெல்லாம் வரக்கூடாது. நம்ம பேசுறதுக்கு வர்றோம்னாக்கா விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர். நீங்க சொன்னீங்கன்னா நீங்களே தான் சிரிக்கணும். அவருடைய படங்கள்னு எடுத்துக்கிட்டாங்க, வரலூட்டு எண்ணக்கூடிய படங்கள். ஒரு தடவை ஒரு படத்துக்கு விமர்சனம் என்ன போட்டாங்கன்னா, இந்த விஜய் என்னத்துக்கு வந்து படத்தில் நடிக்கிறாரு, இவர் வர்ற சீன்ல எல்லாம் ஜனங்க எந்திரிச்சு வெளியில காஃபி குடிக்க போறாங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது, தெரியுமா உங்களுக்கு? ரஜினி ரசிகர்களே விஜய் ஏன் எதிர்க்கிறாங்க? யாரு நீங்களா கிளப்பி விட்டு இப்ப என்ன போ என் படத்தை போட்டு இவர் ஒரு ரஜினி ரசிகர் விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னு போட்டு நீங்களா எழுதுறி ஹைப் கொடுக்குறீங்க? தற்கூரி வெற்றிகளும் போடுறாங்க. என்ன இப்ப என்ன ஆரம்பிச்சீங்க? முதல்ல விஜய் வந்தால் திமுகவுக்கு வெற்றி பாதிக்கப்படுமான்னு கிளப்பி விட்டு பார்த்தீங்க, எடுபடல. அப்புறம் வந்து ஒவ்வொரு நடிகராக போட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் போயிட்டுக்கிட்டாரு. இப்போ அஜித்து போனீங்க, அஜித்து எடுபடல. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? யாரு சார் அவர் வர்றதை பற்றி கவலைப்பட்டா? உங்களை தவிர மீடியாக்களை தவிர வேறு யார் கவலைப்பட்டா? 500,000 பேரை கூட்டு வர்றாருனா அவர் செலவு பண்ண போகிறாரு, காட்டி ஆகணும். இல்லாட்டி போனால் அமலாக்கத்துறை இருக்குது, ஒருபடி பண்ணிடுவாங்க. அவர் அந்த பயத்தில் நாளைக்கு அவர் மாநாட்டை பெருசாக காட்டி பாஜகவுக்கு எதிராக பேசுவார். நாளைக்கு பாஜகவுக்கு எதிராக தான் பேசி அவன் அதான அசைன்மெண்ட். திமுக எதிராக? திமுக எதிராக பேச மாட்டார். அதிமுக பாஜகவுக்கு எதிராக காட்டி பாஜகவுடைய தீவிர எதிராளி நான் தான், திமுக அல்ல அப்படிங்கிறது அவருடைய கட்சியுடைய லட்சியம். அப்படி காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்காகத்தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். எந்த காரணமும் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் எந்த விளக்கம் கேட்டாலும் இதுதான் பதில்.